வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பும் பண்பும். அன்பே சிவம், அன்பே தெய்வம், அன்பே கடவுள், அன்பே பரம்பொருள். சிவனை வணங்க தெரிந்த நாம் அன்பை வணங்க தெரியவில்லை. அன்பை தின வாழ்க்கையில் பயன்படுத்தவும் தெரியவில்லை. ஏனென்றால் அன்பு என்பதை எப்படி நாம் வாழ்க்கையில் பயன்படுத்த முடியும் என்பதை பள்ளிக்கூடங்களிலோ இல்லை கல்லூரிகளிலோ சொல்லித்தரவில்லை. நாம ஏதோ கற்பனை பண்ணி இப்படித்தான் இருக்கும் போட்டிருக்க அன்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதையோ செய்கிறோம். இறைவனை பற்றி பேசும் பொழுது வழிபாடு என்று ஒன்று இருக்கிறது, வழிபடுதல் என்பார்கள். அந்த இடத்திலே அன்பு உங்களுக்கு பயன்படுகிறதா, இல்லை நீங்கள் பயன் செய்கிறீர்களா? வழிபடுதல் என்பதில் இரண்டு வகை இருக்கிறது. ஒன்று அக வழிபாடு, இன்னொன்று புற வழிபாடு. இன்றைக்கு 99% எல்லாருமே புற வழிபாடு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புற வழிபாடுனா வெளியில் ஒரு கோயில், குளம், பூ, கற்பூரம், தேங்காய், அப்புறம் அந்த ஓமம், மந்திரம், இப்படியெல்லாம் செய்கிறது புற வழிபாடு. அக வழிபாடுனா உங்கள் உள்ளத்திலே செய்வது. அன்பு என்பது அக வழிபாட்டுக்கு மிகவும் மிகவும் உகந்தது, உரியது, உண்மையானது. ஆக அன்பு என்பதை நாம் பழகி கொள்ள வேண்டும், பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நாம் தினமும் எங்காவது ஒரு இடத்தில் எண்ணுவதாகவோ பேசுவதாகவோ செய்வதாகவோ இருக்க வேண்டும். அன்பு என்பதுன்னா வேறு ஒரு வகையில் சொல்ல வேண்டும் என்றால் அக்கறை. உங்களுக்கு பிற உயிர்கள் மீது உள்ள அக்கறை, அதை எப்படி நீங்கள் வெளிக்காட்ட முடியும்? ரைட், அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கு உங்கள் வீட்டு குடும்பத்தார் மேலே அக்கறை இருக்கு, அது நீங்கள் கடமையாக செய்கிறீங்களா இல்லை அன்பாக செய்கிறீங்களா? உங்களுக்கு இந்த சமுதாயத்து மேலே அக்கறை இருக்கா? அப்படி இருந்தால் அது அன்பாக செய்கிறீங்களா இல்லை மற்றவங்க என்ன சொல்வானோன்னு செய்கிறீங்களா? யோசிச்சு பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், அன்பு என்பது நம்மிலே ஒரு பண்பாக இருக்க வேண்டும். அந்த பண்பை தொலைத்துவிட்டு நாம் அன்பை மட்டுமே வேண்டினால் எப்படி கிடைக்கும்? இன்றைக்கு அன்பு என்ற ஒன்றினுடைய மதிப்பு, பொருளாதாரம் என்ற ஒன்று விழுங்கிவிட்டது. அன்பு முக்கியமா, பொருளாதாரம் முக்கியமா என்றால் பொருளாதாரம் தான் முக்கியம். ஏனென்றால் பொருளாதாரத்தின் மதிப்பு அன்பு என்பதை விட பல மடங்கு அதிகமாகிவிட்டது இன்று. ஆக இப்பொழுது நீங்கள் ஒரு பொருளின் மதிப்பு என்ன என்று கேட்டால், அது அதனுடைய தேவையை ஒட்டியது. அதனுடைய தேவை அதிகமாக இருந்தால் மதிப்பு அதிகமாக இருக்கும், தேவை குறைவாக இருந்தால் மதிப்பு குறைவாக இருக்கும். அப்போது உங்கள் அன்புக்கு தேவை அதிகமாக இருக்கிறதா, இல்லை பொருளுக்கு தேவை அதிகமாக இருக்கிறதா, அல்லது பொருளாதாரம் என்று சொல்லப்படும் பணத்துக்கு தேவை அதிகமாக இருக்கிறதா? அதை பாருங்கள். இன்றைக்கு உலகமே பொருளாதாரத்தை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது. பொருளாதாரம் என்பது சந்தைப்படுத்துதல், மார்க்கெட்டிங்.
அந்த சந்தை என்பது தேவையை பொறுத்தது. தேவையை நிறைவு செய்ய செலாவணி தேவை. அந்த செலாவணிக்காக வாங்கும் சக்தி தேவை, பண புழக்கம் தேவை. இது அறிந்தனா இதை கடனாக வாங்கி வட்டியோடு திருப்பி கட்டி மீண்டும் கடன் வாங்கி பொருளாதாரத்தை நடத்துகிறோம். இதற்கு வணிகர்கள், வாடிக்கையாளர்கள் வட்டிக்கு பணம் தரும் வங்கிகள், இதையெல்லாம் வழி நடத்தும் உலக அரசியல். இதில் எங்கே அன்பாவது பண்பாவது? நண்பர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். இந்த சிந்திக்கிறது என்பது என்னென்றால், பொருளாதாரத்துக்கு மதிப்பு இருக்கிறது ஒத்துக்கொள்ளுகிறேன், அன்புக்கு மதிப்பில்லையா? அன்பே சிவன் என்ற அந்த சொல்லுக்கு மதிப்பில்லையா? சிவனுக்கு, தெய்வத்துக்கு, கடவுளுக்கு, பரம்பொருளுக்கு மதிப்பில்லையா? யோசிக்க வேண்டும். ஆக நீங்கள் பொருளாதாரத்திலே முன்னுக்கு வாருங்கள், அன்பு என்ற பண்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அன்பாக இருக்க நினையுங்கள், அன்பாக இருக்க பேசுங்கள், அன்பாக இருக்க செயலாற்றுங்கள். உங்களுக்கு சமூகத்திலே, இயற்கையிலே, இறைவனிலே அக்கறை இருக்கிறது என்றால் நீங்கள் அன்பு காட்டுகின்ற அர்த்தம். அன்பே சிவம், அன்பே கடவுள், அன்பே நீங்களும் நானும். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம். இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் தாராளமாக என்னிடம் கேட்கலாம்.